ஷேர்லி வந்து கூடிய சீக்கிரம் மோட்டோ வ்ளாகிங் சேனல் ஆரம்பிக்க போறாங்க. சோ இந்த பைக் எடுத்துட்டு அவங்க லடாக் வரைக்கும் போக போறாங்களாம். கார் வீடியோ ஐசக் காரா போறோமா? ஆர் யூ ரெடி? Hiba kids car world. இது வந்து அலகப்பா ரோட் புரசவாக்கம். உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு வந்தேன். அவ்வளோ கார்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கார்ஸ் ஆகட்டும், பைக் எல்லாமே வச்சிருக்காங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள ப்ரோ அழகா வந்து இந்த 3 வீல்ல இருக்க பைக்கை வந்து அசம்பிள் பண்ணிட்டாங்க. பைக்ல உங்களுக்கு எவ்வளவு மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் பிரைஸ் வரைக்கும் இது 3000, இது 5000. பாருங்க பாக்ஸ்ல 8000 MRP இருக்கும். ஓகே, நம்ம 4000 கொடுக்குறோம். உங்க சேனல் பேர் டிஸ்கவுண்ட்ஸ்ல 10%ல உங்களுக்கு 35 பண்ணலாம். ஓகே, 13 அமேசான்ல இப்ப 14000 விக்கறாங்க. 10% டிஸ்கவுண்ட். ஓ, அந்த 11ல இருந்து 10% டிஸ்கவுண்ட். 9900 வரும். பெரிய குட்டி இங்க உட்காந்துக்கலாம், சின்ன குட்டி இங்க உட்காரு. வெஸ்பா பைக் மாடல் தான இது? KTM. இது ஹார்டி டேவிட்சன் பைக் இருக்கு. கார்ல மினிமம் மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கு? மினிமம் 4000ல இருந்து 12000 வரைக்கும் இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கும். இங்க பாருங்க, நான் மேல இருந்து காட்டுறேன், வந்து காட்டுறேன், ஒண்ணுமே ஆகாது. நம்ம எங்க வேணா இழுத்துட்டு போயிட்டு வச்சுக்கலாம். மேல லைட்ஸ் இருக்கு, ஃப்ரண்ட்ல லைட்ஸ் வச்சிருக்காங்க. இன்னும் உட்காந்து ஜாலியா ஓட்டிட்டு இருக்காங்க. என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 95 kg. என்ன ஆகுதுன்னு பாப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அண்ட் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசக் என்ன வீடியோ இன்னைக்கு? இங்கே வா, இங்கே வா, கிட்ட வா. கார் வீடியோ ஐசக்கு காராக போகிறோமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளாக ஒரே சண்டை. டேடி உங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் கார் வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நீங்களே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐசக்கு வந்து ஒரு அழகான கார் வாங்க போகிறோம். ஐசக், உனக்கு என்ன தேய்? ஒரு வார்த்தை பேசினதுக்கே தண்ணி குடிக்க போயிட்டியாடா. சரி வா, இங்கே வா, உனக்கு என்ன கார் வேணும்? நேத்திக்கே சொல்லி வச்சுட்டேன், உனக்கு ஒரு கார் ஒன்று வாங்க போறேன். ஜொஹனாக்காக்கு வந்து ஒரு கார் இருக்கு, ஒரு பெரிய ஜீப் வந்து லாஸ்ட் இயர் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐசக்கு கார் வாங்க போறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, டேய் அட சேட்டா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசக்கு வந்து கார் ஓட்ட தெரியும். உனக்கு கார் ஓட்ட தெரியும்ல? இன்னைக்கு எல்லா காரையும் ஓட்டி காட்டுவேன். ஸோ எல்லா காரையும் ஓட்டி பார்த்து டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து வாங்க போகிறோம். நேராக போயிடலாம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புருஷவாக்கம் போயிட்டுருக்கோம். போயிடலாமா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? அவருக்கு வந்து ரேஸ் கார் தான் வேணுமா மக்களே? ரேஸ் கார் எதுக்கு? ரேஸ் கார் உனக்கு? ஸோ ஐசக், இங்கே பாரு, நம்ம வந்து கார் வாங்குறது முக்கியமான விஷயம் கிடையாது. ஸ்பீடாக நம்ம போகக்கூடாது, சேஃபாக டிரைவ் பண்ணணும். புரியுதா? கரெக்டாக கட்டுப்பிட்டா? எப்போ? ஏய், நான் 40 தாண்ட மாட்டேடா இந்த வண்டியில். சரி ஓகே, சரி ஓகே. நம்ம இப்போ ஒரு லாங் ட்ராவல் போகணும். எந்த இடத்துக்கு போகலாம்? கொடைக்கானல் போகலாமா, ஊட்டி போகலாமா, மூணார் போகலாமா, கேரளா போகலாமா? ஆ, எங்கே போகலாம்? கேரளாவா? நீ இப்போதான்டா போயிட்டு வந்தோம் கேரளா திருப்பி. சரி, ஊட்டியா கொடைக்கானலா? கூலிங்காக ஒரு பிளேஸ், ஊட்டி கொடைக்கானல், இது ரெண்டுத்துல இது வேணும். கூலிங் கூலிங்காக போகணும்னால, அதனால கூலிங் கொடைக்கானல். சரி ஓகே, அப்போ எல்லாத்தையும் கேளு. கொடைக்கானல் ஓகேவான்னு கேளு எல்லாத்தையும். போலாம். Are you ready? Oh, yeah! என்ன உள்ள டகடா இருந்தியாடா? தூங்கிட்டு இருந்தா இப்ப பிரிஸ்க் ஆயிட்டு வருவாரு. நீங்க இருந்தா நீங்க ஏதாவது கார் பைக் ஏதாவது வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்டா நம்மளுக்கு வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரோ எவ்வளவு நேரம் அவங்க அசம்பிள் பண்ணி முடிக்க? 20 மினிட்ஸ் தான் இது பைக். இது ஸோ பைக் அசம்பிள் பண்ணி முடிக்க அவங்க ஒரு 20 மினிட்ஸ் தான் சொல்றாங்க. பைக் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. மொத்தம் 3 வீல் வரும் இதில், 3 வீல் பைக் இது. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 வீல்ஸுமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ தான் ஃப்ரண்ட் பார்ட்டை மாட்ட வேண்டிய டைம். ஃபிட் பண்ணி முடித்தோடனே அந்த லுக் காட்டுறேன், செம்மையாக இருக்கும் அந்த வண்டி. ஸோ ஃபைனலாக நானும் ஐசக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி ஒரு லாங் ட்ராவலுக்கு அப்புறம் எங்கே வந்திருக்கோம்? புருஷவாக்கம் வந்திருக்கோம். ஓகே, புருஷவாக்கமில் ஹிபா கிட்ஸ் டாய்
கார் வேர்ல்ட். இது வந்து அலகப்பா ரோட் புரசவாக்கம். உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு வந்தேன். அவ்வளோ கார்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கார்ஸாக இருக்கட்டும், பைக் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் இன்னும் போகல, அங்கேயுமே நிறைய கார் வந்து வெளியே இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது டிஸ்பிளேக்கு. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன கார் என்னென்ன ப்ரைஸில் இவங்க கொடுத்துட்ருக்காங்கன்றதை பார்ப்போம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயின் ரோட்டில் நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு வந்து பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ உள்ள போயிடலாமா? ஸோ இவங்களோட இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நீங்கள் அங்கேருந்து ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஹிபா ஷாப் இங்கே இருக்குது. ஸோ நேராக உள்ள போயிடலாம். நீங்கள் பாருங்கள் கிட்ஸ் பைக். ஐசக் இங்கே பாரு, பைக் பாரு, ஏய் செமையாக இருக்குடா டேய், இங்கே பாரு லைட்லாம் பாரு. கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் இப்போ டிஆர்எல்லோட கொடுத்துட்டாங்க. என்னப்பா உங்களுக்கு டிஆர்எல்லாம் வருது உங்களோட பைக்கிலலாம்? வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்கல்ல. சரி நம்ம உள்ளே போயிடலாம். உனக்கு என்ன பைக்கா காரா உண்டா? ஓ சாரி சாரி தொடமாட்டேன். நம்ம குட்டி தம்பி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னோட பைக் அப்படின்றான். கடைக்கு பக்கத்தில் ஒரு டீ குடிக்க போயிருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து 5 நிமிஷம் ஆயிருக்குமா, 5-10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே ப்ரோ அழகாக வந்து இந்த 3 வீலில் இருக்க பைக்கை வந்து அசம்பிள் பண்ணிட்டாங்க. இங்கே வருங்க. சூப்பர் ப்ரோ. பைக், அதாவது 3 வீலில் இருக்க பைக் ஒன்று அசம்பிள் பண்ண 20 மினிட்ஸ் மேக்ஸிமம். கார் எவ்வளோ நேரம் எடுத்துவீங்க? 20 மினிட்ஸ். அதே தான், எதுனாலும் 20 மினிட்ஸில். ஸோ காரை இங்கே வந்து காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், என்ன நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸில் அவங்க அசம்பிள் பண்ணியே கொடுத்துருவாங்க. பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் அசம்பிள் பண்ண போகிறதுலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸாக ஐசக்கு அங்கே வச்சு அசம்பிள் பண்ணி அவனுக்கு நான் கொடுக்க போகிறேன். அசம்பிளிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப ஈஸி இல்லை, நம்ம ஒரு ட்ரை பண்ணிடுவோம் வீட்டில். ஸோ உள்ளே போயிடலாம். இங்கே பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க, நிறைய கார் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாரு, இங்கே போகிறேன் ஷெல், இங்கே போகிற ஒருத்தனை. என்ன மேலே உட்காரு, அவர் இந்த ஃபார்ச்சுனரில் நம்ம உட்காருவோம்ல அந்த மாதிரி அவர் மேலே ஏறி உட்காந்துட்டார். இங்கே பாருங்க, நம்ம உள்ளே வரும்போது ப்ரோ என்னோட பைக் அப்படின்னு சொன்னால் பாருங்க, அவன் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாரு. அவர் ஹாய் சொல்லிடுங்க. இப்போ அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த 3 வீலில் இருக்க பைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. பாபாய் சேஃப் டிரைவிங் ஓகே. ஷாப்புக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் பிரதர். ஸோ எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஷாப் ஏசி போட்டு கிட்ஸுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்கீங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. என்னன்னா நான் இங்கே உள்ள வந்ததுலேருந்து ஸ்டார்டிங்கில் பைக்கில் குட்டிலேருந்து பெரிய பைக் வரைக்கும் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கார் சொல்லவே வேணாம், விண்டேஜ் கார் ஸ்டைல் வரைக்கும் வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம் சார். இங்கே பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவருங்க, இதெல்லாம் அந்த பழைய காலத்து கார்லாம் இருக்கும்ல விண்டேஜ் கார், அந்த லுக்லயுமே கிட்ஸ் கார் கொண்டு வந்திருக்காங்க. சோ சொல்லுங்க பிரதர், பைக்ல உங்களுக்கு எவ்வளவு மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் பிரைஸ் வரைக்கும்? இது 3000, இது 5000, இது 4500. பாருங்க கோகார்ட் 3500. இதெல்லாம் ரொம்ப குட்டிஸ்க்கு நல்லா இருக்கும். இது எவ்வளவு சொன்னீங்க? 3500. பாருங்க பாக்ஸ்லயே 8000 MRP இருக்கும். ஓகே, நம்ம 4000 குடுக்குறோம். உங்க சேனல் பேர் டிஸ்கவுண்ட்ஸ்ல 10% உங்களுக்கு 35 பண்ணலாம். நீங்க வந்து நீங்க ஒண்ணு இல்ல, டான்ஜியர் சிஎம் சேனல் நாங்க பார்த்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10% பிரதர் வந்து 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. மினிமம் 3000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் எவ்வளவு பிரைஸ்? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 13000. 13000? ஆமா. ஓ மை காட், நீங்க பாருங்க, நம்ம யூஎஸ்ல எல்லாம் வந்து போலீஸ்லாம் இந்த பைக் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய பைக்கு, லைக் 2 வீல், பின்னாடி 2 வீல் இருக்கு, ஃப்ரண்ட்ல ஒரு வீல். இது வந்து 13000 ரூபீஸ். பைக் வந்து 11000. ஓகே, 13000 அமேசான்லயே இப்ப 14000 விக்கறாங்க. ஓகே, இந்த 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 பைக் एक्चुअली வந்து அமேசான்ல 14000. சோ நமக்கு இங்க எவ்வளவு இது? 11000. அப்புறம் உங்க சேனல் பேர் சொன்னா 10% டிஸ்கவுண்ட். ஓ, அந்த 11ல இருந்து 10% டிஸ்கவுண்ட். 9900 வரும். சோ இந்த பைக் இப்ப முன்னாடி மாதிரி கிடையாதுங்க, கிட்ஸ் பைக்லாம் இங்க பாருங்க சாவிலாம் வச்சிருக்கு. ஆமா, கீ ஸ்டார்ட், வீல் லைட், கலர்ஸ் கூட இருக்கு. ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு, பிளாக் இருக்கு, எல்லோ இருக்கு, 5 கலர்ஸ் வரும், ஒயிட் கலர்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா 2 வீல் இருக்கும். ஆமா ஆமா, 2 வீல், அதுக்கு அப்புறம் சப்போர்ட்டிங் வீல்ஸ். ஆமா ஆமா. அண்ட் இந்த பைக்ல இருக்க ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து கீ, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கீ போர்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர் கீயும் கொடுக்குறாங்க. நீங்க ஹேண்ட்ல நீங்க ரைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வண்டி வந்து ஃபார்வர்ட் போகும். ஸ்டாப் பண்றதுக்கு உங்களுக்கு இங்க பாருங்க பிரேக் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. சோ கிட்ஸ் இந்த பைக் வாங்கினாங்க, வேற லெவல்ல ஓட்டுவாங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான பைக் பார்த்தேன், உங்க வீட்டுல 2 குட்டீஸ் இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஒரு 5 வயசு ஆகுது, ஒரு 6 வயசு ஆகுது, இன்னொரு குட்டி வந்து ஒரு 2 வயசு ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இங்க பாருங்க. இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, பெரிய குட்டி இங்க உட்காந்துக்கலாம், சின்ன குட்டியே இங்க உட்காரு. இது பிரைஸ் வந்து 9000. உங்க சேனல் பட் 10% கொண்டா 8000 பண்ணலாம். 8000 பண்ணிக்கலாம். அதே மாதிரி கால் லாம்னா போயிட்டே இருக்கும். அது அமுதுங்க போங்க பாருங்க. பிரஸ் பண்ணு, திரி பிரஸ் பண்ணு. நான் பிரஸ் பண்ணாத, பிரஸ் பண்ணு. ஓ மா மா மா, சூப்பரா இருக்கா, ஹாப்பியா இருக்கா, அடுத்த வண்டி ஓட்டலாம் வா. சோ இது வந்து 8000 ரூபீஸ்க்கு இங்க வந்து வாங்கிக்கலாம். ஆமா ஆமா, நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் கண்டிப்பா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த பைக் இது 3000. இதெல்லாம் மினிமம் பிரைஸ்ல இருக்க பைக் இது. இதுல என்னன்னா நமக்கு அந்த ஹேண்ட்ல இருக்க ஆக்சிலரேஷன் அதெல்லாம்மே இருக்காது, வெறும் கால்ல மட்டும் இருக்கும். பேசிக் மாடல், பேசிக் below below 5000 மாடல். அப்ப ஹேண்ட் ரேசிங் மினிமம் வேணும்னா இது 7000 இருக்கு. சோ கையில உங்களுக்கு ஆக்சிலரேஷன் வேணும் அப்படினா மினிமம் அதோட பிரைஸ் ஸ்டார்டிங் வந்து பாத்தீனா 7000. அதுல 10% டிஸ்கவுண்ட்னா 63 பண்ணலாம். 6300. ஆமா, இங்க பாருங்க ஆக்டிவா மாதிரி கை பண்ணலாம், ஃபார்வர்ட் பேக்வர்ட். ஓ, இதுல வந்து ஸ்விட்ச் கொடுத்துட்டீங்க. ஆமா. சோ இந்த ஆக்சிலரேஷன் பண்ணும்போது இதுல ஃப்ரண்ட் வச்சிட்டீங்கனா ஃப்ரண்ட்ல போவும். அண்ட் ஸ்விட்ச் இங்க 3 வே ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார்வர்ட், அப்புறம் நியூட்ரல், பேக். இப்போ நியூட்ரல்ல இருக்காரு, ஃபார்வர்ட், அப்புறம் ரிவர்ஸ். மியூசிக் பண்ண வீல்ல லைட்டே எரியும். ஓ,
இங்க பாருங்க லைட் எல்லாம் வச்சிருக்காங்க வீல்ஸ்ல. ஐசக் நீங்க என்ன பண்றீங்க? நல்லா இருக்காது. சரி ஓட்டுறியா? இதை ஆக்சிலேட் பண்ணா போவோம். ஓகே, இப்போ வந்து ஐசக் வந்து ஒரு வண்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, டெஸ்ட் டிரைவ் பண்ணணும் உட்காந்துருக்கான். ஐசக் ஸ்டார்ட் பண்ணுங்க வண்டியை. வா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபார்வர்ட் போடு. ஏய், அவனே எல்லாம் தெரியுது. ஆ, ரைஸ் பண்ணு, ஹேண்டில் ரைஸ் பண்ணு, இதை ரைஸ் பண்ணு. கால் பிரேக், கால் பிரேக். அடே 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 அடே, வாடாங்க, திருப்பி போடா, ஃபர்ஸ்ட்ல இருந்து போடா. நல்லா இருந்துச்சா? இல்லை, பேக்கு அப்படி பேக்கில் வரலாம் சார். ஸ்லோவாக போட, ஸ்லோவாக போடாடி. ஏய், நீ வண்டி ஓட்டினது போதும், போடா. அண்ணே, கொஞ்சம் வண்டியை கொடுத்துருந்தீங்கன்னா கண்ணாடி உடச்சிட்டு வெளியே போயிருப்பான். அதெல்லாம் ஒன்றாவது. ஏய், பாரு வண்டியில் கையை வச்ச சூப்பராக இருக்கலாம்ண்ணா. இது எவ்வளோ ப்ரைஸ்னு? இது இது வந்து 11,000 சார். அது 10% டிஸ்கவுண்ட், 10,000 பண்ணலாம். 10,000 ருபீஸ். வெஸ்பா பைக் மாடல் தானே இது? இங்கே பாருங்கள் வெஸ்பா. இதில் வந்து ஆக்சிலரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் பேக்வேர்ட் நான் இங்கேயே கொடுத்துருப்பாங்க ஸ்விட்ச் இருக்கிறதுக்கு. சாரிடா, ஆ சரி ஓட்டு. இது கேர்ள்ஸ் பைக்டா, பரவாயில்லையா? சரி ஃபார்வர்ட் போட்டுக்கோ. ஆ, போ கீழே, கீழே ப்ரெஸ் பண்ணு. ரிவர்ஸ் போடு, ரிவர்ஸ் போடு, ரிவர்ஸ் போடு, ரிவர்ஸ் போடு. அவனுக்கே தெரியுது எல்லாமே. கீழே, ஆ, வா 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 வா. இது வந்து 8,000, 10% டிஸ்கவுண்ட்னா உங்களுக்கு 7,000 பண்ணலாம். பாருங்க அமேசான்லயே நான் 14,000 விற்கிறேன். இதுல கலர்ஸ் கூட இருக்கு, பிங்க் இருக்கு, 14,000. சேம் இதே பைக். ஆமா, டபுள் பேட்டரி, டபுள் மோட்டார். அமேசான்ல இன்னைக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 13,999, அதாவது 14,000. அண்ட் இங்க நம்ம ஷாப்ல 8,000, அதுவும் உங்க சேனல் பண்ண 10% டிஸ்கவுண்ட்னா 7,000 பண்ணலாம். 7,000 ருபீஸ். இருக்கு இருக்காரு. இந்த பைக்கோட பிரைஸ் எவ்வளோண்ணே? இது வந்து 7,500 சார். அதில் 10% டிஸ்கவுண்ட்னா 6,500 பண்ணலாம் சார். 6,500 ருபீஸ். இது கேர்ள் கிட்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட பிரைஸ், இந்த பைக்கோட பிரைஸ் வந்து 7,000 ருபீஸ். இதுக்கு இனி 10% டிஸ்கவுண்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம், 6,300 பண்ணலாம். 6,300 ருபீஸ். எல்லா மாடல்ஸ்லையுமே இந்த மியூசிக் சிஸ்டம் வந்து காமன் தான். இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, லைக் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஸ்டோரிஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும். வேறு ஏதாவது மியூசிக் நீங்கள் கேட்கணும்னு நினச்சா கூட ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பென்ட்ரைவ் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சார்ஜுக்கான இண்டிகேட்டருமே கொடுத்துருக்காங்க, எவ்வளவு வண்டியில சார்ஜ் இருக்குன்றதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவ்வளவு நேரம் இந்த பைக்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் நான் பார்த்ததுல ஒரு விஷயம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆன்லைன் பிரைஸை விட இங்க மினிமம் ஒரு 20-30% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஆமா, கண்டிப்பா நான் சொல்றது மினிமம், ஏன்னா லாஸ்ட் நம்ம அந்த ஒரு பைக் பார்க்கும்போது அதுக்கு 50% டிஸ்கவுண்ட்ல இருந்துச்சு. சோ எந்த பைக்கு? சரி ஓட்டு. இன்னைக்கு வீடியோ லெந்தா தான் போக நினைக்கிறேன் நான். எல்லா வண்டியும் டெஸ்ட் டிரைவ் பார்க்கறேன். அண்டே, நாங்க கூட இப்பலாம் பண்ண மாட்டோம்டா. அப்படியே ஒரு ட்ரிஃப்ட் அடி. இப்போ வந்து கார் பார்க்க போறோம். ஆமா சார். கார்ல மினிமம் மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கு? மினிமம் 4000 ல இருந்து 12000 வரைக்கும் இருக்கு சார். இப்போ இருக்குதுல மினிமம் ரேஞ்சில இருக்கு கார். 4000 சார். இதுல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்? குழந்தை ஆக்சஷன் பண்ணாலும் போவோம், மியூசிக் வரும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6000, இதுல ரிமோட்டோட வரும். இது 1-2 இயர்ஸ் வரைக்கும் கார்லாம், இது 5 இயர்ஸ் வரைக்கும் கார்லாம். ஓகே, இது அடுத்தது, இதுக்கு அடுத்த வெர்ஷன். இது பேசிக்ல மட்டும் பாத்தீங்கன்னா நம்மளோட 10% டிஸ்கவுண்ட் கிடையாது, இதுல இருந்து இருக்கு. ஆமா, இது 6000னா 5-4 பண்ணலாம். இப்ப குவாலிட்டியே நல்லா இருக்கும். இங்க பாருங்க, நான் மேல இந்த காரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே இருக்கு. ஜீப் வேணுமா உனக்கு? ஏய், என்ன வேணும் உனக்கு? ஜீப் தான் வேணுமா? பாத்துக்கோங்க.
பின்னாடி சஸ்பென்ஷன்லாம் வரும், சீட் பெல்ட், கீ ஸ்டார்ட் வேற எந்த ஒண்ணுல கீ ஸ்டார்ட் வராது. இப்ப நான் போவோம், ரிமோட் வரும், எல்லாத்துக்கும் ரிமோட்டும் வரும், சரியா? ஓ, சோ அப்ப அந்த 6000 ரேஞ்ச்ல இருந்து நம்ம அதுக்கு, ஆமாமா, ரிமோட் இருக்கு. சோ மாண்டேட்டரி உங்களுக்கு ரிமோட் இருக்கும். இது 12000 சார், அதுல 10% டிஸ்கவுண்ட், 10.8 பண்ணலாம். சஸ்பென்ஷன் வேற எந்த வண்டிலையும் வராது, கலர் கூட மெட்டாலிக் ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷா நம்மளுக்கு கார்பன் ஃபைபர் லுக்ல இருக்க மாதிரி பம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ட்ராலி கூட இருக்கு இந்த வண்டியில, வேற எந்த வண்டிலையும் ட்ராலி வராது. வீட்டுல இருந்து ஹால்ல இருந்து ரூம்ல ஷிஃப்ட் பண்ணாத மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக. சோ இதுதான் எனக்கு புதுசா இருக்கு, நான் இப்ப பார்த்ததுலயே கார்ல. கீழே வந்து ரெண்டு வீல்ஸ், சப்போர்ட்டிங் வீல்ஸ் கொடுத்துட்டு மேல ட்ராலி மாதிரி வச்சிட்டாங்க. நம்ம எங்க வேணா இழுத்துட்டு போயிட்டு வச்சுக்கலாம். சூப்பர் ஐசக், இது நல்லா இருக்கு, இது வாங்கிக்கியா? நான் ஓட்டி பாருவா, அப்படியே பார்க் பண்ணு, ஒழுங்கா பார்க் பண்ணு. சூப்பர்ரா, சூப்பர்ரா, செமையா இருக்குல்ல இந்த வண்டி. இதை எடுத்துட்டு போலாமா? ஃபைனலைஸ் ஆயிடுச்சா? ஜீப் வேணாம்ல? ஜீப்பா ஸ்போர்ட்ஸ் காரா? ஜீப் வேண்டாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜீப் வேணும்னா, இப்போ ஓ ஆரஞ்சு முந்தன் ஃபைனலைஸே பண்ணிட்டியா? ஸோ இந்த கார் போதா? போ, ஓகே, மக்களே இந்த கார் வாங்கலாமா, ஃபைனலைஸ் பண்ணிடலாமா? நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா உண்மையா செமையா இருக்கு. அடுத்த பிரைஸ் அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ். ரோல்ஸ் ராய்ஸ், ஆமா, இது 11000, மே பேக் இது 11000, மே பேக் 11, இது 11, ஓகே. அப்புறம் இது ஒரு போர்ஷ் 10000, இது இந்த மினி போர்ஷ் 6000, இது புகாட்டி 8, அப்புறம் ஃபெராரி, அது ஒரு கீ ஸ்டார்ட் மாடல், ஃபுல்லா எல்இடி லைட் எல்லாம் எரியும். ஓ, இதெல்லாமே லைட்ஸ், எல்லாம் ஸ்ட்ரிப் லைட்ஸ்ல ரிலேட்டட். 8000 அது, ஓகே. அப்புறம் போர்ஷ் கார், இது மினி கூப்பர். மியூசிக்கும் வரும், லைட்டும் வரும். ஓ, வண்டி சுத்திட்டே இருக்கும். சுத்தணும், நல்லா டர்ன் பண்ணு. ஏய், மேல ஸ்டீயரிங் ஆட்டாலே போதும், அழகா மூவ் ஆகுது. பட் மோட்டார்ஸே கிடையாது இந்த வண்டியில. 2500 தான் இது. 2500, ஆமா. 10 மினிட்ஸ் கொண்டா 2200 பண்ணலாம். ஏய், சூப்பரா இருக்குடா, ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுதுல அது. சோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஜீப்ல இருக்க வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். குட்டில இருந்து பெரிய ஜீப் வரைக்கும் வச்சிருக்காங்க. சொல்லுங்க பிரதர், எவ்வளவு பிரைஸ் ஸ்டார்டிங் ஜீப்ல? 10000 சார் இது. ஓகே, இதுதான். ஓகே, 10000 ரூபீஸ். 10000 னா 10 மினிட்ஸ் கொண்டா 9000 பண்ணலாம். கலர் ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு, Black இருக்கு, ஓகே, மூணு கலர் இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் Rolls-Royce 11000 இது. 11000, இங்க பாருங்க இந்த லோகோவோட வந்துரும் நம்மளுக்கு. சூப்பரா இருக்குல்ல இது. வந்து ஃபுல் பிளாக், டார்க் கலர்ஸ் கூட இருக்கு இதுல, ஒயிட் இருக்கு, ரெட் இருக்கு. ஓகே, மஹிந்திரா தார் ஜீப், அதே ரெட் கலர் கூட இருக்கு. 11000 அது. மென்னுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தார் வெஹிக்கிள் ரொம்ப பிடிக்கும். அண்ட் கிட்ஸ்லயுமே நம்மள மாதிரி ரக்கடான கிட்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தார் ரொம்ப பிடிக்கும். கலர்ஸ் கூட ரெட் இருக்கு, பிளாக் இருக்கு, ப்ளூ இருக்கு. இந்த பென்ஸும் இதுவும் 11000. அண்ட் இந்த பிஎம்டபிள்யூ ஜீப் வந்து பாத்தீங்கன்னா 15000. இருந்து 10% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். ஆமா, 13500. அதே மாதிரி இதுவும் ஜீப் இருக்கு, 12000. இதுவும் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இடிச்சிட கூடாதுன்றதுக்காக சேஃப்டி பம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மேல எல்இடி லைட் எல்லாம் எரியும், நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்க போறோம், இன்னும் பெருசா ஒன்று இருக்கு. பெரிய மால்ல, ஓ மால்ல அந்த சுத்தி கூட்டிட்டு வருவாங்கல்ல. இதுவும் பிஎம்டபிள்யூ, இது 4-wheel மோட்டார். இங்க பாருங்க மேல எல்இடி லைட் எல்லாம் எரியும். அண்ட் இங்க இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயே நம்மளுக்கு இந்த விண்ட்ஷீல்டே பாத்தீங்கன்னா லைட்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. நியூ மாடல் இது, சூப்பரா இருக்கு. இது எவ்வளவு பிரைஸ் இந்த ஜீப்? இது 13000 சார். 13000 பென்ஸ் மாடல்ல இருக்க ஜீப், 13000. ஆன் பண்ணி காட்டுறேன், மேல எல்இடி லைட் எல்லாம் எரியும். நல்லா இருக்கும் பாரு குவாலிட்டி. நான் மேல நின்று காட்டுறேன் பாருங்க, எல்லாம் ஃபைபர் மெட்டீரியல், நல்லா இருக்கும் குவாலிட்டி. என்ன மேல ஏறி விளையாடிட்டு இருக்காங்க? ஆமா, நான் ஓட்டியும் காட்டுறேன், என் வெயிட் கூட வலிக்கும், நல்லா இருக்கும் குவாலிட்டி. இங்க பாருங்க, என்ன உட்காந்து ஜாலியா ஓட்டிட்டு இருக்காங்க. உங்க ஐசக் மாதிரி குழந்தைங்க இருந்தா ரெண்டு பேர் கூட உட்காரலாம். ரெண்டு பேர், ஆமா. ஓகே, மேக்ஸிமம் எவ்வளவு வெயிட் தாங்குது? 40 kg வரைக்கும் புல் பண்ணும் சார். 40 kg வரைக்கும் புல் பண்ணும். ஆனா மத்தபடி வெயிட் நான் என்னால ஏறி நின்னா உடஞ்சிருமா, அந்த மாதிரிலாம் இருக்கா? நீங்க நின்றீங்களா நல்லா இருக்கும். நிலுங்க சார், ஒன்னும் ஆகும் சார், நிலுங்க சார். ஷோரா? கண்டிப்பா சார். என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 95 kg, என்ன ஆகுதுன்னு பாப்பாங்க. ஒன்னும் ஆகாது.
சார். ஏய் சூப்பர். பட் என்னன்னா நம்ம என்னோட ஓவர் வெயிட்லாம் புல் பண்ணாது. கண்டிப்பா புல் பண்ணு சார். உங்க அண்ணா உட்கார்ந்து ஓட்டி இருக்காரு. அண்ணா அதேதான் அது. அதே வண்டி தான் இது. இதுல கலர் கூட ரெட் இருக்கு. ஓகே. ப்ளூ இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, கிரீன் இருக்கு. நாலு கலர்ஸ் வரும். ஓகே. 13,000 பிரைஸ். உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் ஆனா 11,000 கூட பண்ணலாம். ஓகே. ஜவானாக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ பண்ணிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா என்னோட அண்ணா வண்டியில உட்காந்து எங்க வீட்டுல இருக்க கார்டன் ஏரியால ஒரு ரவுண்ட் வருவாங்க. சூப்பரா இருந்தது அந்த கார். இப்ப வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆயிட்டு இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. சோ இங்க நான் இப்ப ஒரு கார் ஒன்னு வந்து பர்சேஸ் பண்ண போறேன். இதை வாங்கிட்டதுக்கு அப்புறம் அதை ஃபிட்டிங் பண்ணும் போதே அதுல இருக்க ஸ்பேர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ரொம்ப 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 சிம்பிளா இருக்கும். லைக் பேட்டரியா இருக்கட்டும், ஸ்விட்சஸா இருக்கட்டும், அதுல இருக்க மோட்டர்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் காட்டுறேன். இன்கேஸ் நம்மளுக்கு அதை நம்ம ஃபிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகலன்னா கீழே இருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அமைச்சிங்கன்னா போதும். போட்டோ இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட் அமைச்சிங்கன்னா போதும். உடனே அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் இப்போ சர்வீஸ் பத்தி வருவோமே. நம்மளுக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், எவ்வளோ வாரண்டி இருக்கு, எத்தனை டேஸ் யூஸ் பண்ணலாம். சர்வீஸ் சப்போர்ட் தான் சார். இருங்க சார், நான் ஒரு வண்டி ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சார். இது டாய் சார். இது நம்ம பெட்ரோல் ரெண்டு மாதிரி 100 ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது. பேட்டரி இருக்கு, மோட்டர் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு பிரச்சனை. ஆமா, இல்லைன்னா சுவிட்ச் போவோம். ஓகே, இதுதான் மோஸ்ட்லி இதாகும். புது ஃபோன் வாங்கினா ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு மூணு சார்ஜர் கிட்ட மாத்திருப்போம். அந்த மாதிரி சார்ஜர் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நான் கஸ்டமர் சொல்லி தான் தருது. ஓகே ஓகே. சார்ஜர் ஆனால் ஸ்பேர்ஸ் எதுனாலும் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஆமா சார், நான் மெக்கானிக் நம்பர் தருவோம். கால் பண்ண சென்னையில இருந்தா வீடு தேடி வருவாரு. வெளியூர் இருந்தா கொரியர் பண்ணி விட்டுருவாரு. இப்ப பாருங்க, இப்ப ஏங்கெல்லாம் வந்து யாருமே வந்து காசுக்கு வாங்க மாட்டாங்க. ஷாப்க்கு வாங்கினாங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் தான். இதே நீங்க போய் நான் இந்த வண்டி சொன்னேன் அமேசான்ல 14,000, அவங்க 14,000 கொடுத்தாங்கனாலும் நீங்க கேட்கவே முடியாது. இப்ப எங்களை கடையில இருந்து சப்போஸ் உங்களுக்கு வீல் பிரேக் ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே எங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு தனியா சர்வீஸ் சென்டர் ஐநாத்துல வச்சிருக்கோம். அவர் வந்து காசுக்கு கொடுப்பாரு. பாருங்க, ஏங்கெல்லாம் வந்து நான் பாத்தீங்கன்னா மெயினா ஸ்பீட் கஸ்டமர்ஸ் தான். வாங்கணும், திருப்பி வருவாங்க. ஏன் வராங்கன்னா நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்றோம். சும்மா வித்தோம் போனோம்னு கிடையாது. ஸோ இன்னைக்கு இங்க நம்மளோட ஹிபா கிட்ஸ் டாய் கார் வேர்ல்டு வந்தது வந்து நான் ரொம்ப 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 ஹாப்பி. இங்க இருந்து நான் இருக்க பைக் கலெக்ஷன்ஸா இருக்கட்டும், கார் கலெக்ஷன்ஸ், அப்புறம் ஜீப் கலெக்ஷன்ஸ்மே நிறைய நான் பார்த்துருந்தேன். ஸோ நீங்க உங்களோட கிட்ஸை இங்க கூட்டிட்டு வரலாம். கூட்டிட்டு வந்து அவங்களை பர்சனலா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த காரை நீங்க எடுத்து ஒரு சின்ன டெஸ்ட் டிரைவ் அவங்களை நீங்க காட்டலாம். அவங்களுக்கு அப்புறம் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த கார் நீங்க வாங்கலாம். ஷாப்போட எல்லா டீடைல்ஸுமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லொகேஷன் கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணாலும் நேரா இங்க வந்துடலாம். வந்து நீங்க ரிலாக்ஸா காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும். மேலே போய் குடோன் பார்த்துட்டு வந்துடலாமா? பாருங்க அப்படியே பில்டிங் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக் தான். ஐயோ, மொத்தமா எவ்வளோ கலெக்ஷன் இருக்கும் உங்ககிட்ட? இருக்கும் சார், ஒரு 300 வண்டி கிட்ட இருக்கும் சார். 300 வண்டி கிட்ட இங்க இப்ப இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு வந்து என் கூட இன்னொரு கிட்டும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கார், அதாவது கார் பைக் அவங்களுக்கு வேணுமா? பைக் தான் வேணும். சோ அழகான ஒரு பைக் வந்து இன்னைக்கு வந்து ஷர்லி கிட்டுக்கு வந்து வாங்க போறோம். காருக்கு செட் ஆகாது, வெளிய சொல்லாதீங்க. வெளிய நான் சொல்லவே மாட்டேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பொம்மை காரையும் டச் பண்ண கூடாதுன்னு இருக்கேன், அதனால நான் இப்போ பைக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். பொம்மை கார் கூட வேணாம், காரும் வேணாம், பொம்மை காரும் வேணாம். ஐ அம் எ குயின், சோ நான் எப்பவுமே வந்து குயினாவே இருக்கலாம் ஆசைப்படுறேன். என்னது, பைக் ஓட்டினா குயினா? இல்ல இல்ல, கார்ல நான் குயின் மாதிரி ஜாலியா ஜம்முன்னு வருவேன். ஆஹா, சோ ஷர்லிக்காகவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பைக் ஒன்று வாங்க போறேன் இன்னைக்கு. ரொம்ப ஆசை இருக்கு ட்ரை பண்ணலாம்னு. ஆ, உட்காரு. சி, எனக்கு கரெக்டா இருக்கு. அது கரெக்டா இருக்கா? கால் எடுத்து மேல வச்சுக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. ஐசக் எடுத்தா நான் கத்துக்கணும் எப்படி ஆன் பண்ணது. உன்னோட வீட்டு இழுக்குது. அப்படியே ரிவர்ஸ் போடு. எப்படி? வண்டி ஓட்ட வேண்டிய குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீ இப்படி ஓட்டி காட்டிட்டு இருக்கியே. ஐசக் என்னடா பண்றாங்க மம்மி? டாடி தான் பைக். எனக்கு பைக்கே இல்லடா. அப்படியே உள்ளே ஏத்திருங்க ப்ரோ.